ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நம்ம நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம செண்பகத்தோப்பு அப்படிங்கிற ஒரு ரிவர் கிராம் போகணும். இது ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் ராஜபாளையத்துக்கும் நடுவில் மேலே வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கிற ஒரு ஃபால்ஸ். இது நிறையா பேருக்கு தெரியாது. ராஜபாளையம், ராஜபாளையத்து பக்கத்தில் உள்ள மக்கள், ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் இருக்கிற மக்கள், மேக்ஸிமம் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் இப்படி ஒரு ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு. அந்த ஃபால்ஸுக்கு தான் நம்ம இப்போ போகிறோம். என்னோட விர்ச்சுவலாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, வாங்க போகலாம். நீங்கள் ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே அய்யனார் கோயில் ஃபால்ஸ் போகிற வழியில் அப்படி வந்தீங்கன்னா ரெட்டக்கம்மா அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுலேருந்து ரைட் எடுத்திங்கன்னா இந்த ரோடு. அப்படியே இந்த ரோட்டில் போயிட்டே இருந்தீங்கன்னா செண்பகத்தோப்பு ஃபால்ஸ் வந்துடும். இந்த ரோட்டில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் ஃபாரஸ்ட் ஹில்ஸ் ஏறிடும், வெஸ்டர்ன் காட்ஸ் மேலே ஏறிடும். அதுக்கப்புறம் ரோடு சூப்பர்பா இருக்கும், வாங்க போகலாம். அவ்வளோதான், இங்கே க்ரீனாக ஏரியா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனிமேல் ஃபுல்லாக க்ரீனரியாக தான் இருக்கும். நான் லாஸ்ட்டாக வீடியோ போட்டதில் பாருங்கள், அய்யனார் கோயில் ராஜபாளையம் டேமும் அய்யனார் கோயில் ஃபால்ஸ் போகிற வழியில் இருக்கிற ராஜபாளையம் வாட்டர் டேங்க் டேம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் அந்த வாட்டர் டேங்க் போகிற வழியில் எவ்வளோ மேங்கோ ட்ரீஸ் இருந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் போகிற வழி ஃபுல்லாக மேங்கோ ட்ரீ தான், மாமரங்கள் தான் ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த ரோடு வழியை வந்தீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் என்ஜாய். இந்த மாமரங்கள் எல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும், மாங்காய் அவ்வளோ தொங்கும், அவ்வளோ செழிப்பாக இருக்கும் இந்த ஏரியா. அதுவும் சீசனில் ஏப்ரல் மேலாம் வந்தீங்கன்னா மாம்பழம் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே போகலாம், அப்படி இருக்கும் இந்த ஏரியா. வாங்க போகலாம். அவ்வளோதான் காய்ஸ், அப்படியே ஃபாரஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கேயே எழுதியிருப்பாங்க இந்த ஏரியா ஃபாரஸ்ட் ஏரியா, அனிமல்ஸ்லாம் கிராஸ் ஆகும் அப்படின்னு. ஸோ இந்த ஏரியா இன்னும் ஸ்பெஷல் என்னென்னா அம்பல் நிற அணில் சரணாலயம். இந்த ஏரியா ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் ஃபாரஸ்ட், இங்கே மட்டும்தான் அந்த சாம்பல் நிற அணில் உங்களால் பார்க்க முடியும். நான் அந்த ஃபோட்டோஸையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் அந்த கிரிசல்டு ஸ்குரல், வயலில் நுழையவே மாட்டேங்குது. சாம்பல் நிற அணிலுக்கு இந்த ஏரியா பயங்கர ஃபேமஸ், இங்கே மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும், அப்படி ரொம்ப ஃபேமஸான ஏரியா. அவ்வளோதான் காய்ஸ், நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் மாலையில் ஏறிட்டோம், அப்படியே போகலாம். கரெக்டாக நீங்கள் ராஜபாளையம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பினீங்கன்னா 14 கிலோமீட்டர்ஸ், எக்ஸாக்டாக 14 கிலோமீட்டர்ஸ், சூப்பர்பாக இருக்கும், வாங்க போகலாம். உங்களுக்கு பைக் ரைடிங் பிடிக்கும், ஆஃப் ரோட் ரைடிங் பிடிக்கும் அப்படின்னா திஸ் இஸ் த பெஸ்ட் பிளேஸ், கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்கள் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் குற்றாலம் கிராஸ் பண்ணுறீங்கனாலும் சும்மா ஒரு 11 கிலோமீட்டர்ஸ் தான் உள்ளே போய் அந்த ஃபால்ஸை பார்த்துட்டு நீங்கள் போகலாம். ரொம்ப அருமையாக இருக்கும் ஃபால்ஸ், வாங்க போகலாம். ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மேங்கோ ட்ரீஸ் தான்.
இங்கே பாருங்க இவங்களை, இவங்களெலாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. இவ்வளோ கூட்டம் கூட்டமாக ஆடுகளை பார்த்து ரொம்ப நாளாச்சு. எப்படி இருக்காங்க பாருங்க. ஸோ சின்ன ஆஃப் ரோட் செஷன். ஏன் இங்கே ரோடு போடாமல் இருக்காங்கன்னா, இது கரெக்டாக ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் ராஜபாளையத்துக்கும் நடுவில் இருக்கிற ஏரியா. ஸோ அதனால் கொஞ்சம் இந்த தூரத்தில் வந்து ரோடு போடாமல் இருப்பாங்க. ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்டும் பொதுவான இடம் இது. இதை கொஞ்சம் தாண்டிட்டோன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ரோடு ஸ்டார்ட் ஆகிடும். அது ஃபுல்லாக ரோடு நல்ல ரோடு இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் சின்ன ஏரியா மட்டும் ஆஃப் ரோடு. அங்கங்கே மழை பெஞ்சதுனால தண்ணியாக இருக்குது. அப்படியே லெஃப்ட் அண்ட் ரைட்டும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மலை தான். நம்ம ஆல்ரெடி மலைக்கு மேலே தான் போயிட்டுருக்கோம். சுற்றி நமக்கு யூ ஷேப்பில் மலை தான் இருக்கும். அப்படி ஒரு அருமையான ஏரியா இது. ஆஃப் ரோட் செஷனுக்கு ரொம்ப நல்ல ஏரியா. நீங்கள் பாருங்கள் எப்படி கிடைக்கும் தண்ணி. சீசனில் வந்தீங்கன்னா உங்களால் இந்த இடத்த விட்டு போகவே முடியாது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வாவ், நானே இந்த ஏரியாக்கு தான் ஃபஸ்ட் டைமாக வரேன். இதுக்கு முன்னாடி நான் செண்பத்தோப்புக்கு நான் போனதே கிடையாது. இதுதான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம். இவ்வளோ நாளாக ராஜபாளையத்துலாம் இருந்திருக்கேன், இந்த ஏரியா பக்கம் வந்ததே இல்லை. மணல் குறைக்கிறதுனால கொஞ்சம் வண்டி ஓட்டுறது கஷ்டமாக இருக்குது. லோ சிசி பைக் வேறையா இன்னும் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி லோ சிசி பைக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கைஸ் கொஞ்சம் தூரம் தான், அதுக்கப்புறம் நல்ல ரோடு ஸ்டார்ட் ஆகிடும். எனக்கும் இந்த பக்கம் எப்படி போகிறதுன்னு தெரியல. ரெண்டு ரோடு போகுது அந்த அண்ணன்ட்டு கேட்கலாம். அண்ணா, அந்த அண்ணன் கேட்டேன், அண்ணன் தண்ணி இது எங்கேண்ணே இருக்குது அப்படின்னு கேட்டேன். அவர், தம்பி குடிக்கணுமா இல்லை நீங்கள் குளிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டார். அண்ணன் குளிக்கணும்ண்ண அப்படின்னு சொன்னேன். சரி வாங்க கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் எங்களை கூட்டிகிட்டு வந்து என்னை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. அப்படியே போனீங்கன்னா ஒரு தார் ரோடு வரும், அதில் லெஃப்ட்டு கட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னார். அதில் லெஃப்ட்டு கட் பண்ணுறேன். அப்படியே அந்த ரோட்டில் இந்த ரோட்டில் ரைட் கட் பண்ணிங்கன்னா மம்சாபுரம், ஸ்ரீவில்லிபுத்தூர், அப்புறம் சென்னை பைபாஸ் அப்படி ஜாயின் பண்ணிடும். இதில் அப்படியே லெஃப்ட்டு போனால் நம்மளோட டெஸ்டினேஷன் செண்பகத்தோப்பு. ரிவர் ஒன்று இருக்குது, செண்பகத்தோப்பு ஃபால்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஃபால்ஸ், ஒரு கோயிலும் இருக்குது. நீங்கள் நேச்சர் லவராக இருந்தீங்கன்னா இந்த ஏரியா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. இந்த ஏரியா உள்ளே என்ட்ரானிங்கனாலே மாம்பழத்தோட ஸ்மெல் அப்படி இருக்கும். மாம்பழத்தோட ஸ்மெல்லாம் இருக்கும். ஃபுல்லாக ஏரியா ஃபுல்லாகவே மாம்பழ ஸ்மெல் இருக்கும். டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் வாங்க. அப்படியே போகலாம். மாம்பழம், மாங்காய், தேங்காய், தென்னை மரம் இருக்குது நிறையா. அப்புறம் வாழை மரங்கள் நிறையா இருக்குது இந்த ஏரியாவில். வாவ், எப்படி பாருங்க கைஸ். இதை விட என்ன வேணும் சொல்லுங்கள். இங்கேயும் நிறையா ஃபார்ம் ஹவுசஸ் மாதிரி அங்கங்கே போய் ஒரு சில வீடுகள்லாம் வேறு இருக்குது. சீக்கிய ராஜபாளையத்தை சுற்றி அவ்வளோ பியூட்டிஃபுல்லான இடங்கள், ஹிடன் பிளேசஸ் அவ்வளோ இருக்குது. இங்கே பாருங்க, இவ்வளோ நாள் நான் ராஜபாளையத்தில் இருக்கிறேன், இந்த பக்கம் வந்ததே இல்லை. இது மாதிரி என்ன மாதிரி நிறையா பேர் இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக தா கைஸ் ஒரு தடவையாவது உங்கள் லைஃப்பில் இந்த பக்கம் வந்துட்டு போயிருங்க. எப்படி இருப்பாருங்க கைஸ்.
நம்ம இந்த ஏரியாவுக்கு வந்தாச்சு. இதுதான் அந்த செண்பகத்தோப்பு ஃபால்ஸுக்கு போகிற அந்த என்ட்ரி பாயிண்ட். இங்கே பைக்குனால் ஒரு 10 ரூபீஸ் டிக்கெட் வாங்கணும். அந்த அண்ணன்ட்ட ஒரு 10 ரூபீஸ் டிக்கெட் வாங்கணும். ஆனால் தண்ணி வருதா, தண்ணி இருக்கான்னு கேட்டேன். ஆ தம்பி இருக்குது, போங்க அப்படின்னாரு. அதான் போயிட்டுருக்கேன். 10 ரூபீஸ் டிக்கெட் வாங்கிக்கலாம். இங்கே நிறையா வீடுங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் ட்ரைப்ஸ் இருப்பாங்க போல, அந்த ட்ரைப்ஸ் இன்னும் அவங்களுக்கு வீடுகள்லாம் கட்டி இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே இருக்காங்க அவங்க. இதெல்லாம் அவங்களோட வீடுகள் ட்ரைப்ஸோடு. சூப்பர்பாக இருக்கிறாங்க, லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. வாவ், இனிமேல் கைஸ் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரோடு தான். டெஃபினட்டாக நீங்கள் ஆஃப் ரோடு லவ் பண்ணிங்கன்னா இந்த ஏரியா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அவ்வளோ சின்ன ரோடு, அவ்வளோ ஆஃப் ரோடு. இங்கே நிறையா ஆடுகள்லாம் இருக்குது நிறையா. நான் பைக்கில் போகும்போது குறுக்க குறுக்க வந்துட்டு இருந்தாங்க அந்த ஆடுகள். அவ்வளோதான் கைஸ், ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான். நம்ம அந்த ரிவர் டச் பண்ணுற வரைக்கும் ஆஃப் ரோடு தான். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக வாங்க கைஸ். அங்கங்கே நின்று நானும் ஒரு 2-3 ஸ்டில்ஸ்லாம் எடுத்தேன். சூப்பராக வந்திருக்கு ஸ்டில்ஸ்லாம். இங்கே பாருங்கள் இவங்கள எப்படி கிடக்குறாங்கன்னு. டேய் ஒளிப்பா, போர்மா போங்களா. டேய் டேய் டேய், இவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த காட்டுக்குள்ளே நல்லா க்ரீனாக சாப்பிட்டுக்கிட்டு சும்மா ஒரு 2 ஃபோட்டோஸ் எடுத்தேன் காய்ஸ், அவ்வளோதான். ஒரு பைக் மட்டும்தான் போக முடியும், இல்லைனா ஒரு ஆள் மட்டும்தான் அந்த ஏரியாவில் நடந்து போக முடியும். அப்படி ஒரு சின்ன ஏரியா, மக்கள் நடந்து போய் போய் தான் இந்த மாதிரி இருக்குது. கைஸ் நீங்கள் இங்கே வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு குரூப்பாக வாங்க, குரூப்பாக வாங்க, தனியாக வராதிங்க. ஏன்னா கொஞ்சம் டேஞ்சரஸான ஏரியா இது. உள்ளே போய் குளிக்கிறதுக்கும் நீங்கள் தனியாக போகாதீங்க, ஏன்னா வலிக்கு விழுந்தால் தூக்கி விடுறதுக்காக ஆள் வேணும். ஃபுல்லாக கல்லாக இருக்கும், நிறையா கல் பாறைகள்லாம் இருக்கும். ஸோ தனியாக இந்த பக்கம் வராதிங்க. இங்கே வந்து குளிக்கணும், என்ஜாய் பண்ணணும், வரணும்னு நினச்சிங்கன்னா குரூப்பாக வாங்க. வந்துட்டு அந்த முன்னாடி இருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியாலாம் கேட்டுட்டு உள்ள போனால் போகலாமான்னு கேட்டுட்டு வாங்க. ஏன்னா மழை பெஞ்சு தண்ணி வந்துச்சுன்னா வெள்ளம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வரும் வெள்ளம். ஃபோட்டோஸ் எடுத்துங்க கைஸ், 2-3. எந்த அளவுக்கு வரலோன்னு நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. சீசன்லனால் இங்கே மழை பெய்யாது, மலைக்கு மேலேயே மழை பெஞ்சு இங்கே வெள்ளம் வந்துடும். அப்படி ஒரு டேஞ்சரஸான ஏரியா. ஏன்னா ஒவ்வொரு சீசனுக்கு மக்கள் ரொம்ப அதில் அடிக்கடி இறந்து போவாங்க அந்த ஏரியா. நான் உங்களை பயமுறுத்தல, தனியாக வராதிங்க, குரூப்பாக வாங்க. இங்கே வந்து குளிக்கணும், என்ஜாய் பண்ணணும் வந்தீங்கன்னா. இல்லைங்க, நான் இங்கே உள்ள ஃபால்ஸை காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு மட்டும் வெயிட் பண்ணி பாருங்கள். See here guys, this is the falls, செண்பகத்தோப்பு. ராஜபாளையத்தில் இப்படி ஒரு ஏரியா இருக்குன்னு யாரும் நினச்சி கூட பார்த்துருக்க முடியாதுங்க, மாட்டாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஏரியா. கண்டிப்பாக ஒருத்தரையாவது உங்கள் லைஃப்பில் இந்த ஏரியா வந்து பார்த்துருங்க. தேங்க்யூ காய்ஸ்.